திரு சிற்றம்பலம். வணக்கம். திருமதி ஜோதிகா சூர்யா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நீங்க ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க, பிரகதீஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க. நான் பார்க்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள பக்கத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஷூட்டிங் நடக்குது. அந்த ஷூட்டிங்க்கு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னம்னா, இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு, மருத்துவமனைக்கும் கல்விக்கும் செலவு பண்ணலாம், இந்த கோயிலுக்கு செலவு பண்றதுக்கு விட அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. உங்க கருத்து தவறானது கிடையாது. அந்த கருத்தை எந்த பொருளோடு ஒப்பிட்டீர்கள் என்பதுதான் தவறு. இப்ப பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த நடிகர் சங்கத்துக்கு ஒரு பில்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்கள்லாம் கொஞ்சமா ஃபண்டு போட்டு மக்கள் கிட்ட இருந்தே ஒரு பெரிய கிரிக்கெட் மேட்ச் என்னன்னோ பண்ணீங்க, ஒரு நிகழ்ச்சி எல்லாம் பண்ணி அது மூலம் பணத்தை திரட்டினீங்க. ஏன் உங்க நடிகர்களுக்கு ஒரு வக்கு இல்லையா ஷேர் பண்ணி பணத்தை, அந்த பணத்தை கொண்டு ஒரு பணத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதுல வருமானத்தை வச்சு கட்டிருக்கலாமே? ஏன் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கூடம் உங்களுக்கு, அதை எளிமையா கட்டிட்டு மீதி பணத்தை மிச்சப்படுத்தி பள்ளிக்கூடங்கள் கட்டி இருக்கலாமே. சரிங்க, இப்ப நீங்க எந்த இடத்துல நின்னு பேசிட்டு இருக்கீங்க இந்த பாயிண்ட, இந்த விஷயத்த பேசுன இடமே ஒரு விருது கொடுக்கும் நிகழ்ச்சி தானே, அந்த நிகழ்ச்சிய ஒரு எளிமையான அறங்களை வச்சு எளிமையா பண்ணிட்டு அதுல வர பணத்தை கொண்டு செய்யலாமே. முதல்ல நீங்க அந்த உங்க துறையில் இருக்கவங்களுக்கே இந்த விண்ணப்பத்தை வைங்க. 100 கோடி 65 கோடி 75 கோடி சம்பளம் கொடுக்கறவங்க நீங்க எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா சேர்ந்து ஒரு குழு ஆரம்பிச்சு அதுல பணத்தை ஒன்னா சேர்த்து அந்த பணத்தை வெளிப்படியா, அது நான் மறைமுகமா செய்யறேன், நாங்க செய்யறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, அதெல்லாம் வேண்டாம், வெளிப்படியா செய்யுங்களேன். ஏன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டீங்க? 100 ரூபாய் செஞ்சுட்டு நாங்களும் செஞ்சோம் அப்படின்றத இல்லாம, நான் 60 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினங்க, நான் 20 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்துறேன், அது மாதிரி கொடுக்க மாட்டேன்றீங்களே. சம்பளத்தவே குறைக்க உங்களுக்கு மனசு இல்லையே. இந்த கரோனா ஃபண்டிங்கே உங்க ஆளுங்க வந்து சரியான முறையில வந்து நிறைய பேர் ஃபண்ட் கொடுக்கலையே. 60 கோடி 70 கோடி வாங்குறவங்க எல்லாம் சும்மா ஒரு 50 லட்சம் 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு தானே விட்டுருக்கீங்க. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய எங்களை போன்ற அடிப்படையான ஆட்கள் 1,000 ரூபாய் கொடுப்பதற்கும் உங்களை போன்று 60 கோடி 8 கோடி 100 கோடி சம்பளம் வாங்க கொடுக்கின்றவர்கள் 50 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் பாருங்க. நாங்க 110% கொடுக்கணும். உங்களுக்கு வந்து அந்த 1 கோடின்றது 1% கூட கிடையாது. அப்ப யார் உயர்ந்தவர்கள்? நமக்கு அந்த கருத்தெல்லாம் சொல்றதுக்கு தகுதி இருக்கான்னு பாருங்க. நீங்க எந்த கார்ல போறீங்க? ஸ்விஃப்ட், நார்மலான ஸ்விஃப்ட் கார்ல போறீங்களா, இல்லைன்னா மாருதி கார்ல போறீங்களா? அடிப்படையான நீங்க போடக்கூடியது ஒரு கண்டிப்பா பிஎம்டபிள்யூமோ, என்ன கார் நீங்க பயன்படுத்தீங்கன்னு தெரியல, அந்த மாதிரிதான் இருக்கணும், பிஎம்டபிள்யூவோ ஜாக்வாரோ அப்படின்னு. ஏன் நீங்க நார்மலான கார்ல போயிட்டு விலை மதிப்பான கார்ல செலவு பண்ண வேண்டிய பணத்தை நீங்க பண்ணலாமே? அப்ப உங்களுக்கு மட்டும் ஆடம்பரம் தேவை. அப்ப உங்க ஆடம்பரம் எல்லாம் ஃபில் ஆனவுடனே இருக்கிற சொச்சத்துல நீங்க சேவை செய்வீங்க அதானே? முதல்ல நம்ம வாழ்க்கையில சில விஷயத்த பண்ணணும், அப்புறம் அடுத்தவங்களுக்கு சொல்லணும். கோயிலோட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. முதல்ல உங்க துறையிலேயே நிறைய தவறு இருக்கு. ஒன்னு சுட்டிக்கா இருக்கு, ஒன்னு பாயிண்ட் போட்டு சொல்லிட்டே இருக்கலாம். ஆடம்பரமான நிகழ்ச்சிகள் இல்லையா, தேவையில்லாத விருதுகள், ஒரு தொலைக்காட்சி தன்னகத்தில் இருக்கக்கூடிய 10 சீரியலுக்கு இருக்கிறவங்களுக்கு முழுசும் ஏதோ ஒரு பேர்ல வச்சு எல்லாருக்கும் விருது கொடுக்க வேண்டியது, அது ஒரு நிகழ்ச்சி, அது டிஆர்பி, அது மூலம் வருமானம், இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. முதல்ல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறுத்துங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணுங்க, இந்த வரக்கூடிய பணத்தை எடுத்துட்டு போய் ஏழைகளுக்கு கொடுங்க, இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்களே நீங்க எல்லாம். எப்பவுமே வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்களோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு எப்பவுமே இந்து மக்களை வந்து அடிச்சு குத்துறதுலயே நீங்க வந்து ஏன் முனைப்பு காட்டுறீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. உங்களுடைய கருத்து எல்லாமே எங்களை போன்றவர்களை தாக்குவதில் தான். நீங்க நல்லா புரிஞ்சுங்க, இந்த மாதிரி கருத்து சொல்ல சொல்ல எங்களுடைய வெறுப்பை தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நல்ல கருத்து அனாவசியமா செலவு பண்ணாதீங்க, ஆடம்பரமா செலவு பண்ணாதீங்க. அதை எடுத்துட்டு போய் பள்ளிக்கூடமோ மருத்துவமனையோ தேவை இல்லைன்னு சொல்லல.
அதை எதோட ஒப்பிட்டு சொல்றீங்க? நீங்க என்ன சொல்லணும், எங்களை போன்ற நடிகர்கள் அதிகமான சம்பளம் வாங்குகின்றோம், அதுல வந்து ஒரு பெரும்பகுதியை இந்த மாதிரி செலவிடலாம், இந்த மாதிரி விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் எல்லாம் கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு இதுல வரக்கூடிய இதுல செலவு பண்ணக்கூடிய பணத்தை எடுத்துட்டு போய் சேவை செய்யலாம், அல்லது இதன் மூலம் ஈட்டக்கூடிய விளம்பரம் மூலம் ஈட்டக்கூடிய பணங்களை அந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணலாம். நாம் எல்லாம் சேர்ந்து நடிகர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அன்னைக்கு உங்களுக்கு தேவைன்னும் போது கிரிக்கெட் மேட்ச் வச்சு அந்த மாதிரி மேட்ச் வச்சு ஃபண்ட் பண்ணி ஒரு நாலு ஸ்கூலை தத்தெடுத்துக்கலாம், நாலு ஊரை தத்தெடுத்துக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். இப்படி எல்லாம் உங்க வாயில வரவே மாட்டேந்தே. கோயில பண்ணா உடனே இதுவே, பூஜை பண்ணா அதை குறை சொல்றது, எங்களை குறை சொல்றதுலயே இருக்கிறீங்களே. ஏன் உங்களை சுத்தி இருக்க குறைவும் தெரியாது? ஆமா, பக்கத்துல இருக்கிறது தெரியாது தானே, தூரமா இருக்கிறது தான் தெரியும். அதனால நான் உங்க மனசை புண்படுத்தணும்ன்றது அடியனுடைய நோக்கம் கிடையாது. தயவு செய்து இந்த மாதிரி அற்பமான கம்பாரிசன் எல்லாம் பண்ணாதீங்க. இது உங்க தாத்தா அவங்கெல்லாம் கட்டந்தில்லை, எங்க முப்பாட்டன் ராஜராஜ சோழன் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டந்து, அதுக்கு எந்த ஒரு பொருளுக்கும் மெயின்டெனன்ஸ் ஒண்ணு தேவை. உங்க வீட்டுல ஏசி வாங்கிருக்கீங்க, மெயின்டெனன்ஸ் பண்றதே கிடையாதா? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க வீட்டை நீங்க மெயின்டெனன்ஸ் பண்றதே இல்லையா? ஒரு வாட்டி கட்டிட்டு அப்படியே விட்டுட்டீங்களா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுடைய காலம் பொற்காலமாக இருந்த பொழுது அவர் கட்டியது, புரியுதுங்களா? அத வந்து ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உடஞ்சு போகாம இருக்கிறதுக்கு வந்து சரி பண்ணி கும்பாபிஷேகம்ன்ற பெயர்ல சிறப்பு பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்ல ஆச்சுங்களா? உங்க வீட்டை மட்டும் செப்பனிட்டுக்கிறீங்களா? அந்த மாதிரிதான். அதெல்லாம் சிம்பிளா சொல்லணும்னா தயவு செய்து அனாவசியமெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு மரியாதை மக்கள் வச்சிருக்காங்க, புரிஞ்சுங்களா? ஒரே ஒரு வார்த்தை தவறா பேசி உங்களோட முழு மரியாதையும் இழந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள், திருச்சிற்றம்பலம்.